கொசப்பாளையம் மருத்துவமனையில் நானும் அன்புமிகு அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணா அவர்களும் புதுச்சேரி மாநிலத்துடைய டெல்லி பிரதிநிதி மாண்புமிகு ஜான்குமார் அவர்களும் துறையினுடைய இயக்குநர் திரு ராமன் அவர்களும் மற்றும் மற்ற ரோட்டரி கிளப் சேர்ந்தவர்களும் அது மட்டுமல்லாமல் மருத்துவர்கள் செவிலியர்கள் எல்லாம் இணைந்து புதுச்சேரி மாநிலத்தில் போலியோ சொட்டு மருந்து போடுகின்ற அந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி வருகிறோம். குறிப்பாக பள்ளிக்கூடங்களில் மருத்துவமனைகளில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் இந்த போலியோ சொட்டு மருந்து போடுகின்ற இந்த நிகழ்வு நடந்து வருகிறது. இந்திய நாடு இப்பொழுது போலியோ இல்லாத நாடாக நாம் உருவாக்கியிருக்கிறோம். இதற்கு ஐநா சபை அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. தொடர்ந்து இந்த நாட்டில் குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் போலியோ இல்லாத மக்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இந்த பணியை நாங்கள் செய்து வருகிறோம். இதற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கிறது. அது மருத்துவமனைகளாக இருந்தாலும் சரி, அல்லது அங்கன்வாடி ஊழியர்கள் மூலமாகவும், அதே போல் செவிலியர்கள் மூலமாகவும் வீடுகளுக்கு சென்று கிராமப்புறங்களில் அவருடைய குழந்தைகளுக்கு கொடுக்குறோம், போலியோ சொட்டு மருந்து போடுறோம். அது மட்டுமல்லாமல் பள்ளிகளிலும் அவர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. முழுமையாக இந்த திட்டத்தை புதுச்சேரி மாநிலத்தில் போலியோ சொட்டு மருந்து போடுகின்ற திட்டத்தை நிறைவேற்றுகிறோம். புதுச்சேரி மாநிலம் போலியோ இல்லாத மாநிலமாக உருவாக்குவது என்னுடைய திட்டம். அதை முழுமையாக நிறைவேற்றுவோம் சார். ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினரும் துணைநிலை ஆளுநர் வந்து மாற்றம் கொடுத்து கோரிக்கை வச்சுருக்காங்க, டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, இது சம்மந்தமாக மத்திய உள்துறை ஏதாச்சும் பேசியிருக்கீங்களா? ஏற்கனவே நான் வந்து சட்டமன்றத்தில் அதுக்கு பதிவு பண்ணியிருக்கிறேன். சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய கருத்துக்களை சொன்னார்கள். ஆனால் நான் மாநிலத்துடைய முதலமைச்சர் என்ற முறையில் இந்த புதுச்சேரி மாநிலத்தில் துணைநிலை ஆளுநருக்கு ஒரு தனி அதிகாரம் இருக்குது, சட்டமன்றத்திலும் தனி அதிகாரம் இருக்குது. துணைநிலை ஆளுநர் சம்பந்தமான எந்த தீர்மானமும் சட்டமன்றத்தில் கொண்டு வரக்கூடாது, கொண்டு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நான் சொன்னேன், சபாநாயகர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். ஆகவே அது முடிவுக்கு வந்துவிட்டது. மதுக்கடைகள் சம்பந்தமாக அதாவது உச்சநீதிமன்றம் பழைய தீர்ப்பை உறுதி செய்திருக்கிறது. இப்பொழுது 500 மீட்டர் என்பது 260 மீட்டருக்கு உள்ளே இந்த கடையை வைக்கக்கூடாது என்று கூறியிருக்கிறார்கள். இப்பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் சுமார் 186 மதுக்கடைகள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதற்காக வருகின்ற நாளைய தினம் எங்களுடைய அமைச்சரவை கூட்டத்தில் அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுத்து புதுச்சேரி மாநிலத்தில் கொம்யூன் பஞ்சாயத்தில் உள்ள சாலைகள், நகராட்சியில் உள்ள சாலைகள் இவைகளெல்லாம் கணக்கெடுத்து எந்தெந்த பகுதிகளில் மக்களுக்கு பாதிக்கப்படாத வகையில் இந்த மதுக்கடைகள் நடத்துவதற்கு சம்பந்தமாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்று அதற்கான நாளைக்கு கூட்டம் போடுறேன்னு சொல்கிறேன்.